அது அப்படியே தான் விட்டுட்டு போகிறது வழக்கம். பையனுக்கு அந்த விரலை வச்சு பார்த்து பார்த்து சொல்லுவானுங்க, இதுக்கு ஒன்று சொல்லணுங்கிற நினப்பு வரல, சொல்கிறதுக்கு எனக்கு தெரியல. இந்த அம்மா கேட்டவுடனே மூளை வேலை செய்யுது, இதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லணுமே அப்படின்னுட்டு. நான் வந்து 10-11 வகுப்பு படிக்கிற போது என்கிட்ட ஒருத்தன் இருந்தான், என் பக்கத்தில் உட்காந்துருப்பான், ஏதாவது விளையாட்டுலாம் சொல்லுவாமே. அவன் ஒன்று சொன்னான், உன் கையில் ஒரு அற்புதம் இருக்கடா நமக்கு தெரியுமா உனக்குன்னு தெரியாது, நடுவரலை மடக்கிக்கிட்டு அப்படி வைக்கிறது, வச்சு நல்லா பதிய வச்சிடணும் உள்ளங்கையெல்லாம் அப்படி வச்சுட்டு இந்த கட்டை விரலை தூக்குனீங்கன்னா வரும், பகுதி தனியாக வரும், பகுதி வரும், இதை தூக்குனீங்கன்னா வரும், சந்தி சந்தி வரும், இந்த விகுதியும் வரும், விகுதியும் வரும், இந்த சாரியே இருக்கு பாருங்க இது வராது, தூக்கி பாருங்க வராது, வராது, இந்த விரலோட சார்ந்து இருக்காது, இது இப்படி எடுத்துட்டு தூக்குனீங்கன்னா வரும், அடடே இடைநிலையை சார்ந்து இருக்காது, ஆகையினாலே அது சாரி, சார்ந்திருப்பது சாரியை. ஒரு சொல் சொல்லி பிரித்து சொல்லிடுங்களேன், சொல்லுங்க. இப்போ ஓடுகின்றனன், ஓடுகின்றனன், ஓடு பகுதி, ஓடுது, ஓடு பகுதி, கடைசியில் இருக்கு பாருங்க அன், ஓடுகின்றனன், அந்த அண்ணு வந்ததுன்னா அன்பால், அதுவே அல்லுன்னு போட்டாக்கா ஓடுகின்ற நல் பெண்பால் விகுதி, அது அந்த பாலை காட்டுறது விகுதி, ஓடுகின்ற அன் விகுதி, கின்றுங்கிறது நிகழ்காலத்தை காட்டுறது, ஓடுகின்றன நிகழ்காலத்தை, ஓடினான் வந்தா இன்னும் வந்துடும், ஓடுகின்றனன் நிகழ்காலத்தை காட்டும், நிகழ்காலத்தை காட்டக்கூடிய இடைநிலை அது இருக்கு. அந்த அண்ணுக்கும் இந்த கின்றுக்கு நடுப்புற ஒரு அண்ணு வருது, கின்றனன் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு அண்ணு வருது பாருங்க, அதுக்கு தான் சாரியைன்னு பேர். ஒரு இந்த சாரியை இடைநிலையோடு சார்ந்து தான் வரும். கின்று அன் கின்றன் நன் அப்படி வரும். இப்படி இலக்கணம் இப்படி நடத்தினா மாணவர்களுக்கு, மாணவர்களுக்கு எல்லாருக்குமே அந்த பகுப்பத பிரகடனம் சொன்னோம்னா மார்க் எடுத்துருவான், அது மாதிரிலாம் செய்வான். அந்த மாதிரி எளிமையாக அதை நடத்துறதுக்கு சொன்னவொன்னே அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அன்றைக்கி அந்த ஸ்டாஃப்ல வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் அறிவுரை கொடுக்குற போது என்னை ரொம்ப பாராட்டி பேசினாங்க, ஏன் இது எங்களுக்கு தெரியாதான்னு மற்ற வார்த்தையெல்லாம் சொன்னான். சொல்லலையே, தெரிஞ்சிருந்துன்னா எனக்கு எப்படியா தெரியும், உனக்கு தெரிஞ்சுன்னா பையனுக்கு எப்படி தெரியும், பையனுக்கு விளக்கி சொல்லணும் இல்லையா அப்படின்ட்டு அந்த அம்மா சொன்னாங்க. வகுப்புகளில் பாடம் நடத்துகிற போது மாணவர்கள் சில சமயத்தில் ஒரு தப்பு பண்ணிவிடுவாங்க, சரி நல்லா படிக்கிற பையனையும் நினப்பிருக்கும், ஒன்றுத்துக்கும் உருப்படா போயிலையும் நினப்பு இருக்கும் நல்லா. இதில் என்னன்னா, கோயம்புத்தூருக்கு இப்போ பேச போயிருக்கேன் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ எங்கே ரோட்டில் நடந்து போகிறேன், ஒருத்தன் வந்த பையன், ஐயா எங்கே இங்கே வந்தீங்கன்னு பேசுறதுக்காக வந்தேப்பா, ஒன்று தெரியலையே எனக்கு, என்ன தெரியலையா சார், நான் உங்கள்கிட்ட படித்தேனே, அப்படியா நினைவில்லைப்பா அப்படின்னு, நான் ஒன்று சொல்கிறேன் நினப்பு வரும் பாருங்க, என்ன என்னன்னு, அப்பஞ்சுடுகாடு என்ன, அடே நீ கோவிந்தராஜ் இல்லை, ரயில்வே காலனியில் நீங்கள் உங்கள் வீடு இருந்துச்சு, உங்கள் அப்பா கூட ரயில்வேயில் வேலை செஞ்சார் பார்த்தீங்களா சார், இவ்வளோ இப்படி உனக்கு நினப்பு வந்துட்டுறா, அப்பஞ்சுடுகாடுன்னொன்னே எல்லாம் நினப்பு வந்துடுச்சு. என்னால் அதில் என்னன்னு கேட்டால், திருவிக்காவனுடைய ஒரு கட்டுரை, நான் வகுப்புகளில் என்ன எனது இலங்கை செலவு அப்படிங்கிறத அந்த கட்டுரைக்கு தலைப்பு, அதை பாடமாக இருக்குது, அதை நான் நடத்துகிறேன். நான் எப்போவும் வகுப்புகளில் என்ன செய்வேன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு ஒரு பாரா படிக்க சொல்லுவேன், உச்சரிப்பு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக படிக்க சொல்கிறேன். இவன் படிக்கிற போது என்ன சொல்கிறான், அப்பஞ்சுடுகாடு பார்க்க அழகாக இருந்ததுன்னு சொல்கிறான். என்னடா அப்பனுக்கு சுடுகாடு, மௌனுக்கு தனித்தனி சுடுகாடு ஆடா வச்சுருக்கிறான், என்னடா இப்படி சொல்கிறானேன்ட்டு புஸ்தகத்தை வாங்கி பார்த்தா, அப்பசுங்காடு பார்க்க அழகாக இருந்ததுன்னு எழுதுறாரு. அப்பன் அப்பசுங்காடுங்கிறத அப்பன் சுடுகாடுன்னு மாற்றிட்டான். அதுலேருந்து நான் என்ன பண்ணுறது, ஏடா இங்கே வாடா அப்பன் சுடுகாடுன்னு அவனை கூப்பிட்டுட்டு இருந்தேன், அதை ஞாபகப்படுத்துகிறான் அவன் அப்பன் சுடுகாடுன்னா நினைப்பு வந்துட்டு. அதே மாதிரி என் கூட படித்தவன் ஒருத்தன் இருந்தான், அவனை என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு தமிழ் கும்பலாம் சரியாக வராது. ஒரு நாள் அங்கேருந்து சாயந்தரம் 3 மணி கிளாஸுக்கு வெளியே போயிட்டு திரும்பி வந்தவன், ஆமாம் தமிழர் நம்ம கொண்டு வரணுமா இங்கேயே கொடுப்பானுங்களான்னு கேட்டேன். எது தமிழர், டம்ளர், டம்ளர் இங்கே கொடுப்பாங்களா நம்ம எடுத்துகிட்டு வரணுமா, எதுக்குடா டம்ளரு, இல்லைடா பாயசம் கொடுக்குறேன்னு சொல்கிறானுவ, எங்கடா பாயசம் கொடுக்குறான் என்னடான்னு. அப்போ அந்த காலத்துலலாம் உடற்பயிற்சி வகுப்பு உண்டுன்னு எழுத மாட்டாங்க,
உடற்பயிற்சின்னு எழுத மாட்டாங்க, தேகாபியாசம்னு எழுத. தேகாபியாசம் இன்று உண்டுன்னு எழுந்தாங்கல்ல, மாஸ் ட்ரில்லு எல்லா கிளாஸும் சேர்ந்து நடத்துறது. தேகாபியாசம் இன்று உண்டுனோட இவன் தேங்காய் பாயசம்னு படிச்சுட்டு வந்து நம்ம டம்ளர் இங்கே கொடுப்பானா நம்ம எடுத்துகிட்டு வரணுமான்னு கேட்குறான். அவனை நான் மறக்கவே முடியாது, அவன் வாழ்க்கையில் மறக்க முடியாது. படிக்கிற காலத்தில் அந்த மாதிரி பாடம் நடத்துறதுக்கு ஆரம்பித்த பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஒருத்தனை நான் அடிக்கிறேங்க, லேட்டாக வந்தான், வெளில நிற்கிறான். அவன் என்ன நினச்சிட்ருக்கான், அட்டண்டன்ஸ் எடுக்கும்போது தான் வர்றான். நான் அட்டண்டன்ஸ் எடுத்துகிட்ருக்கேன், நம்ம பேர் கூப்பிடுவார், பிரசன்ட் சார் உள்ளே நையான்னு சொல்லிட்டு உள்ளே போயிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் நின்றுக்கிட்டு இருக்கான் பையை வச்சுக்கிட்டு. நான் அவன் நிற்கிறான்னு கவனிச்சிட்டேன், அவன் பேரை விட்டு விட்டு அடுத்த ஆளை கூப்பிட்டேன். அவன் கவனிச்சிட்டான், இவர் நம்மளை விட்டுட்டு கூப்பிட்றாரு அப்படின்ட்டு. அப்போ இந்த எதிர்நீச்சல்னு ஒரு படம் வந்துருச்சு, அது எங்கள் திருவாரூரில் எதிர்நீச்சல் எல்லா இடத்துல கொட்டையிலையும் நடக்குது. இந்த பையன் என்ன பண்ணான், புஸ்தகத்தை இப்படி வச்சுக்கிட்டான் சார் கையில் வச்சுக்கிட்டு, ஐயா நான் மாது வந்திருக்கிறேங்கிறான். அதில் நாகேஷ் என்ன பண்ணுவார், ஒரு பிளேட்டை வச்சுக்கிட்டு ஒரு ஒரு ஊட்டியாக போய் வாங்கி சாப்பிட்டா ஒரு முன்னேறுற மாதிரி அந்த படம் எதிர்நீச்சல் வரும். ஐயா நான் மாது வந்திருக்கிறேன்னா நானும் தானே அந்த படத்தை பார்த்துருக்குறேன், எவடா கம்யூனிட்டி லேட்டாக வந்துவிட்டு என்ன மாது வந்திருக்கேன்னு கொடுத்தேன். ரெண்டு அடி தான் சார் வாங்கினான், உடனே சொன்னால் காலண்டர் சாயந்தரமாக உடனே தானே அடிக்காதீங்க சார். என்ன காலண்டர், எனக்கு அதே தெரியாது, நேற்று எல்லோரும் கொடுத்தேன் சார், நீங்கள் லீவில் இருந்ததுனால உங்களுக்கு கொடுக்கல, அந்த நினைப்பில் அடிக்காதீங்க சார், நான் சாயந்தரமாக கடையிலேருந்து கொண்டு வீட்டில் கூட தரேன் சார் அடிக்காதீங்க. நான் என்னால் அதுக்கு மேலே அடிக்க முடியல பாருங்கள். அவன் நான் அடிக்கிறது காலண்டர் கொடுக்கலன்னு அடிக்கிறேங்கிற மாதிரி ஆக்கிவிட்டான். ஒரு பிள்ளைக்கு எவ்வளவு பெரிய அறிவு, நான் அதுதான் நினச்சேன். அவன் ஆச்சரியமாக இருக்கும், அவனுக்கு காலண்டர்னே பேர், ஆசிரியர்கள் நீங்க மறக்க முடியாத சில ஆசிரியர் இருப்பாங்க, அவங்களுடைய நிர்வாக திறமையினால. அப்புறம் அவங்க தனியா அவங்களுக்குன்னு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும். அப்புறம் இப்போ மாணவர்களை வந்து எப்படி கையாளுவது அப்படிங்கிறதுல ஒரு சிறந்த பண்போட சில சம்பவங்கள் உங்களுக்கு நினைவு இருக்கலாம், அந்த மாதிரி சில செய்திகள் இருந்தாலும் சொல்லுங்கள். இப்போ ஒரு விதின்னு சொல்கிறோம், விதியை மாணவர்களுக்கு எப்படி நம்ம ரூல் சொல்கிறோம். இல்லை, நாம் மறக்க முடியாத ஒரு தலைமை ஆசிரியர் ஆர்வின்னு சொல்லுவோம் நாங்கள், ஆர் வரதராஜன் அவங்களுக்கு பேர். ஒரு ஒரு முன்மாதிரியான தலைமை ஆசிரியர் வேணும்னா அவரை எடுத்துக்கலாம், அவர் அவ்வளவு நல்ல ஆசிரியர். ஒரு நாள் அவர் பள்ளிக்கூட்டில் என்னை பேச கூப்பிட்ருக்கார், காலையில் கூட்டமெல்லாம் முடிஞ்சு போச்சு, 12-12 மணிக்கு முடிஞ்சு போச்சு, ஒரு மணி பள்ளிக்கூடம் விட போகிறாங்க. அப்போ அந்த நல்ல வெயில் காலம், பிள்ளைகள்லாம் வரிசையாக கிளாஸுக்கு போகிறாங்க, இல்லை நானும் அவரும் அந்த தலைமை ஆசிரியர் அறைக்கு பக்கத்தில் நின்றுட்டுருக்கோம், பிள்ளைங்கள்லாம் வரிசையாக போகிறாங்க. அந்த உடற்பயிற்சி ஆசிரியர் நின்றுட்டு எல்லாரையும் அனுப்புகிறார். அது ஒரு ரெண்டு பையன் என்ன பண்ணா, திடீர்னு வரிசையில் வந்தவன் ஓடி போய் கட்டடத்துக்குள்ளே ஏறிட்டான். ஓ, லைனில் வந்து லைனில் வந்துக்கிட்டு இருந்தவன் லைனை விட்டு மாறி அங்கே போயிட்டான். அந்த உடற்பயிற்சி ஆசிரியர் அவனை பிடிச்சி அடிக்கிறார், ஏன் லைனில் போகாமல் இப்படி போனேன்னு அடிக்கிறார். இங்கே என் பக்கத்தில் இருந்தார் பாருங்க தலைமை ஆசிரியர், பதறிட்டார், இங்கேருந்து ஓடி போனார், நிறுத்தியா அடிக்காத, ஏன் அவனை அடிக்கிற, லைனில் வர சொன்ன சார் எல்லாம் வந்துட்டு இருக்கான், இவன் மட்டும் குறுக்க போந்துருப்பான், இரு ஏன் போனான்னு உனக்கு தெரியுதா? ஆ, தெரியல சார். அவன் காலில் பார், செருப்பு இல்லை, இந்த வெயிலில் நீ ஒரு 2 நிமிஷம் நிற்க முடியுமா உன்னால? அவன் முடியாமல் ஓடி இருக்கிறான், அவனை போய் அடிக்கிற நீ, எப்படி மாணவர்கள் லைன்ல போகணுங்கிற விதி முக்கியம் இல்லை, அவன் கால் சுடக்கூடாது. அப்போ மீறி போனால் போயிட்டான், நிற்க முடியாது, சூடு தாங்க முடியாமல் ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, அந்த பிஇடி கிட்ட சொல்லி நம்ம பள்ளிக்கூடம் பூரா பாரு எத்தனை பேருக்கு செருப்பு இல்லைன்னு பார்த்துட்டு வந்துட்டார். 70-80 பேருக்கு செருப்பு இல்லை, 1000 பேர் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் ஒரு 70-80 பேருக்கு செருப்பு இல்லை. அடுத்த வாரத்துக்குள்ளே அது செருப்பு, அவங்களுக்கு 70-80 பேருக்கு செருப்பு தயார் பண்ணி கொடுத்துட்டார். அதே
இந்த பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் மூலமாக வெளியில் நண்பர் கொடுத்துட்டார். அப்படி இருக்கணும் சார், ஹெட்மாஸ்டர்னா அப்படில இருக்கணும். அதாவது அவன் தப்பு பண்ணுறாங்கிறதுல ஏன் பண்ணுறாங்கன்னு பார்த்தாரு. நீங்கள் இன்னொரு முறை ஒரு தடவை சொன்னீங்க எக்ஸாமுக்கு லேட்டாக வரக்கூடாதுன்ற ஒரு அவன் சொன்னார். நாகூரில் பக்கத்தில் ஊர், இந்த நாகூருக்கு நான் போகிறேன், சூப்பர்விஷனுக்கு போகிறேன், டுவெல்த் எக்ஸாமினேஷன் நடக்குது, சூப்பர்விஷனுக்கு எங்களை போட்டிருக்காங்க, நாங்கள் இங்கேருந்து போய் அங்கே பார்த்துக்கணும், தினமும் போயிட்டுருக்கேன், கடைசி நாள் பரீட்சை, அன்னையோடு முடியுது பரீட்சை, அந்த தெருவுக்குள்ளே போய் அப்படி திரும்புகிறேன், பஸ்ஸில் போய் இறங்கி இந்த தெருவில் திரும்புகிறேன், அந்த முனை வீட்டில் அழுகுறல் ஓன்னு அழுகிறாங்க. நான் என்னமோ தெரியலையே, திடீர்னு மாதிரி சத்தம் போடுறாங்களே அப்படின்ட்டு நான் இப்படி வந்தேன். வந்தவுடனே அந்த ஸ்கூல் தலைமை ஆசிரியர் சொன்னார், வரும்போது பார்த்தியான்னு கேட்டார். பார்த்தேன், என்ன அழுகுனா, அந்த ஆட்டோ டிரைவர் பாவர் திடீர்னு மாரடைப்பில் இன்றைக்கி காலையில் இறந்து போயிட்டார். அது அவர் பையன் நம்ம இதில் படிக்கிறான், இன்றைக்கி தான் கடைசி பரீட்சை, அவன் கதி என்ன, அவன் நல்லா படிப்பான், என்ன ஆக போகுதுன்னு தெரியலையேன்னு நாங்கள்லாம் வருத்தமாக பேசிகிட்டு இருக்கோம். நான் போயிட்டேன், என் பேப்பர் பரீட்சை நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த பையன் வர்றான் சார், அந்த இறந்து போனவருடைய மகன் கடைசி பரீட்சை எழுத வேண்டிய பையன் வர்றான்னா நேரம் கழித்து வர்றான். எங்களுடைய விதி என்னன்னு கேட்டால், பரீட்சை ஆரம்பித்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி யாரும் வெளியில் போகக்கூடாது. யாராவது லேட்டாக வந்தால் அரை மணி நேரத்துக்குள்ளே வரணும். அதாவது இவன் போய் அவன் பேப்பரை பார்த்துட்டு வரக்கூடாது, அது மாதிரி வச்சு வச்சுருக்காங்க, அப்படி தான் விதி வச்சுருக்காங்க. இப்போ இவன் அரை மணி நேரத்துக்குள்ளே வரணும், ஆனால் வந்துட்டான் சார், யாரோ சொல்லி அதெல்லாம் இருக்கட்டும், நாங்கள் பார்த்துக்குறோம், நீ போய் பரீட்சை எழுதிட்டு வா, இன்னையோட பரீட்சை முடியுது, விட்டுறாது அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அவன் ஒடியார் வேர்த்து ஊற்றுது உள்ளே வர்றான், வந்து அந்த ஹாலில் படி படியை தாண்டி காலை வைக்கிறான் சார், மணி அடிச்சிருச்சு, அரை மணி நேரம் பெல் அடிச்சு, அரை மணி நேரம் பெல் அடிச்சிருச்சு, இப்போ நான் விடக்கூடாது, சட்டப்படி அவனை நான் உள்ளே அனுப்பக்கூடாது. அந்த கிளாஸில் இருக்கிற பையன் பூரா சொல்லிட்டு, அந்த ஹாலில் உட்காந்துருக்க பையன்லாம், இவங்க அப்பா தான் சார் செத்து போயிட்டாங்க, அவன் வர்றான் சார், வர்றான் சார். நான் பார்த்தேன், ஏய் சீக்கிரம், அன்னைக்கு டிஇஓ விசிட்டு வந்திருக்கிறார் பரீட்சை எப்படி நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு, அவர் அங்கே நிற்கிறார் சார், நானும் எனக்கும் தெரியும் அவர் நிற்கிறாருங்கிறது தெரியும். குவஷன் பேப்பரையும் ஆன்சர் பேப்பரையும் கையில் கொடுத்து போய் உட்காந்து எழுதுறப்போ விடுக்குன்னு எழுது, நீ எல்லாரும் சந்தோஷப்பட்டான். பையனும் டி ஓன்ட்டர் மணி அடித்த பிறகு எப்படி உள்ள விட்டீங்க அவனை, ஹாஃப் அன் அவர் பில் அடித்த பிறகு எப்படி சார் விட்டீங்க, இல்லையே அவன் உள்ளே வந்ததுக்கு பிறகு தான் பில் அடித்தது. அவரும் பார்த்துட்டு இருக்காரு, எனக்கும் தெரியும், இல்லை நான் அவனு அவன் உள்ளே போனான் சார், கொஸ்டின் பேப்பரையும் ஆன்சர் பேப்பரையும் அவன் கையில் கொடுத்ததுக்கு பிறகு தான் பெல் அடிச்சு, பெல் அடிச்சுது, இல்லை இல்லை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஏன்னா நான் கொடுத்தேன்னா எனக்கு தெரியாதா சார்,